அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போகிறோம்னா, 10ஆம் வகுப்பு சயின்ஸ் பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை எங்கு அமைந்துள்ளதுன? ஹவாய். உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை எந்த பகுதியில் அமைந்துள்ளதுன? ஹவாய். இரண்டாவது வினா, கதிரியக்க பாஸ்பரஸ் P32 பயிர் உற்பத்தி அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. கதிரியக்க பாஸ்பரஸ் ஐசோடோப் P32 பயிர் உற்பத்தி அதிகரிக்க பயன்படுகிறது. மூன்றாவது வினா, கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் யார்? ஜேஜே தாம்சன். கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் யார்னா ஜேஜே தாம்சன். அடுத்தது நான்காவது வினா, நேர்மின் கதிர்களை புரோட்டான்கள் என பெயரிட்டு அழைத்தவர் யார்? ரூதர்ஃபோர்ட். நேர்மின் கதிர்களை புரோட்டான்கள் என அழைத்தவர் யார்னா ரூதர்ஃபோர்ட். ஐந்தாவது வினா, கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? ஹென்றி பெக்கோரல். கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்னா ஹென்றி பெக்கோரல். ஆறாவது வினா, யுரேனியத்தின் தாது என்னென்ன? பிச் பிளான். யுரேனியத்தின் தாது என்னென்ன? பிச் பிளான். ஏழாவது வினா, வானூர்திகளில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிப்பொருட்கள் உள்ளனவா என்பதை கண்டறிய கலிஃபோர்னியம் 252 பயன்படுகிறது. வானூர்திகளில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிப்பொருட்கள் உள்ளனவா என்பதை கண்டறிய கலிஃபோர்னியம் 252 பயன்படுகிறது. அடுத்தது, இதயத்தை சீராக செயல்பட வைக்க கதிரியக்க ஐசோடோப் சோடியம் 24 பயன்படுகிறது. இதயத்தை சீராக செயல்பட வைக்க கதிரியக்க ஐசோடோப் சோடியம் 24 பயன்படுகிறது. அடுத்து ஒன்பதாவதுனா, அணு எண் 83 விட அதிகமாக உள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவை. அணு எண் 83 விட அதிகமான உள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவை. பத்தாவது வினா, ஆல்ஃபா துகளின் அயனியாக்கம் பீட்டா துகளை விட எத்தனை மடங்கு அதிகம்னா 100. ஆல்ஃபா துகளின் அயனியாக்கம் பீட்டா துகளை விட 100 மடங்கு அதிகம். பதினோராவது வினா, காமா கதிர்கள் மிகவும் குறைந்த ஊடுருவும் திறன் பெற்றவை. காமா கதிர்கள் மிகவும் குறைந்த ஊடுருவும் திறன் கொண்டது. பன்னிரெண்டாவது வினா, எந்த கதிர்கள் ஒளியின் திசைவேகத்தில் செல்லுன? காமா கதிர்கள். எந்த கதிர்கள் ஒளியின் திசைவேகத்தில் செல்லுன? காமா கதிர்கள். அடுத்த பதிமூன்றாவது வினா, இரண்டாவது உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் வந்து லிட்டில் பாய். இரண்டாம் உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் வந்து லிட்டில் பாய். பதினான்காவது வினா, இரண்டாம் உலகப் போரின் போது நாகசாகில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் வந்து ஃபேட்மேன். இரண்டாம் உலகப் போரின் போது நாகசாகில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் ஃபேட்மேன். பதினஞ்சாவது வினா, எந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஹைட்ரஜன் குண்டு செயல்படுகிறதுன? அணுக்கரு இணைவு. எந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஹைட்ரஜன் குண்டு செயல்படுகிறதுன? அணுக்கரு இணைவு. பதினாறாவது வினா, அணுக்கரு உலையில் தனிப்பானாக பயன்படுத்தப்படுவதுன? கிராஃபைட் மற்றும் கனநீர். அணுக்கரு உலையில் தனிப்பானாக பயன்படுத்தப்படுவதுன? கிராஃபைட் மற்றும் கனநீர். அடுத்து, இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலையதுன? அப்சரா. இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலையதுன? அப்சரா. அடுத்த பதினெட்டாவது வினா, இந்தியாவில் தற்போது எத்தனை அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் உள்ளன? 22. இந்தியாவில் தற்போது எத்தனை அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் உள்ளன? 22. பத்தொன்பதாவது வினா, பல்வேறு தொழிற்சாலைகளில் புகை உணரும் கண்டுணர்வியாக ஐசோடோப் அமர்சியம் 241 பயன்படுகிறது. பல்வேறு தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டுணர்வியாக ஐசோடோப் அமர்சியம் 241 பயன்படுகிறது. இருபதாவது வினா, அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் எதுனா? டோசிமீட்டர். அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவை கண்டறியும் சாதனம் எதுனா? டோசிமீட்டர். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் படத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நான் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றவர்களிடம் உங்களை சந்திக்கிறோம்.